அஷிளகர்ணேஸ்மி நாசவி கமனயோகியே வாசமாக சாதையேயம் விஷகிரிகட்டு பிரதீதை மதுமதனே ராம் வாரிதாராவிசேஷை காலம்பெற சிந்தித்து உயிமினோ அப்படின்ட்டு ஆழ்வார் சொன்னார் அதுபோல கரணகளேபரங்கள் நல்லா இருக்கும் பொழுதே இந்த சீனிவாசனை சரணடைவது சால சிறந்தது செய்ய தக்கது செய்ய வேண்டியது கண்ணு மூக்கு காது வாயு அது இந்திரியங்கள் கரணம் கலேபரம் அப்படின்ற இந்த உடம்பு சௌக்கியமா இருக்கு ஸ்வஸ்தமாக இருக்கு நல்ல புத்தி இருக்கு நல்ல எங்கேயோ பல கோடி ஜென்மா புண்ணியத்தினால நமக்கு ஆத்மாவை பற்றியும் பகவானை பற்றியும் ராமாங்கிற சொல்லு க காதில் விழுந்தும் எத்தனையோ ஜென்மாக்கள் எடுத்து பிறந்து புண்ணியம் அடைஞ்சப்புறம் நமக்கு இந்த உயர்தரமான கிடைக்கிறதுக்கு அரியதான மனுஷ ஜென்மா கிடச்சிருக்கு இந்த மனுஷ ஜென்மால கை கொடுத்த பலனா அவனை கும்பிட்டு கண் கொடுத்த பலனா அவனையே சேவித்து கால் கொடுத்த பலனா அவன் கோயில்களை நோக்கி நடந்து வாய் கொடுத்த பலனா அவன் நாமங்களே உச்சரித்து மனசு அப்படின்னு ஒன்று இருக்கிறதுனாலேயே அதுக்காகவே அவனை சிந்தித்து சிந்தித்து அவன் பக்கம் அவனோட திருவடி திருவடித்தாள்கள நம்மளை சமர்ப்பிச்சுடணும் அப்படின்னு தான் நம்மளோட பெரியவர்கள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான் இந்த இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் தயை பார்த்து சொல்றார் ஹே மது அப்படின்ட்டு ஒரு அரக்கன் மது கைட்டபன் ரெண்டு பேரும் முதல் முதல்ல வந்து அசுர ஜாதி பிறவைகள் பிறவைகள் இல்லையா மது அம்ற அப்படிங்கிற அரக்கனை அழித்த ஸ்ரீனிவாசனின் தயையே உன் அருளால்தானே எங்களுக்கு இந்த கரண கலேபுரம் கொண்ட இந்த பிறவியில் இந்த சரீரத்தில் இந்த நல்லறிவு ஏற்பட்டிருக்கு இதனால் திருமலையின் சிறப்பு எங்களுக்கு தெரிய வந்தது திருமலைன்னு ஒரு அழகான மலை இருக்குது அந்த மலையை நினைச்சாலே ஒழிவில் எல்லாம்ல குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் ஞாலம் அளந்த பிரான் அப்படின்ட்டு அந்த மலைக்கே சேவிக்கணும் அப்படின்னு நம்மாழ்வார் சொன்னாரு அப்படிப்பட்ட திருமலையே திருமலையோட சிறப்பு எங்களுக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் அந்த திருமலை மேலே நின்று கொண்டிருக்கிற இந்த திருவேங்கடமுடையானுன் பெருமையும் மகத்துவமும் அறிஞ்சது அது எல்லாமே உன்னோட தயவு தானே நடந்தது நாங்கள் வந்து இந்த பெருமானை சேவித்து உய வேண்டும் இந்த பெருமானோட திருவடிகளில் எங்களை நீ சேர்த்திட வேண்டும் அப்படின்ட்டு தயா கிட்ட பிரார்த்தனை வைக்கிறார் சரீரம் அப்படின்ட்டு நம்ம இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற விஷயம் இந்த இந்த உடல் இந்த பாடி இந்த சரீரம் என்பது ஜரா வியாதி மிருத்யு எல்லாத்துக்கும் உட்பட்டது அதுக்கு அந்த வகைக்கு உட்பட்டது அழியக்கூடிய வஸ்துவாக கூடியது ஜராங்கிறது முதுமை வியாதி நமக்கு தெரியும் நோய் இது வந்துடுத்துனா அதுக்கு க்ஷீணம் அடைஞ்சுட்டே போகும் க்ஷண நேரத்தில் மாறுதலுக்கு உட்பட்டது கஷணிக்க அதட்டு சக்திகள் எல்லாம் குறையக்கூடியது அழியக்கூடியது மூப்பு நோய் வந்துட்டா அதனால ரொம்ப விசனப்பட்டு நாசமடைவது கரணம் கை கால்கள் தளர்ந்து போய் பார்வை மங்கி கூன் குழையால் அவதியுறும் பொழுது அது நம்ம வயசானா எல்லாருக்கும் அந்த நிலை ஏற்படும் அப்படின்னு யாரும் அதுலேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்ட்டு இருக்கும்போது காலத்தின் கட்டாயமாக இந்த சரீரங்கிறது க்ஷீணிக்கும் அப்படின்ட்டு இருக்கும்போது எந் எந்த ஒரு ஸ்ட்ரெங்க்த்தை கொண்டு கண்ணு தெரியாது கால் கையெல்லாம் தளர்ந்து போகிறதுன்னா எந்த ஸ்ட்ரெங்க்த்தை கொண்டு நம்ம திருமலையில் திருவேங்கட்டவனை நோக்கி சென்று தரிசிப்பது அதனால தான் எவ் ஆழ்வார்கள்லாம் சொல்கிற சொல்கிறா இல்லையா இளமையை குன்றுவதற்குள் திருமாறஞ்சோரை போங்கோ இளமையை குன்றுவதற்குள் நீங்கள் பத்ரிநாத் போய் பத்ரிநாராயணம் சேவிங்கோ அப்படின்னு நம்ம ஆழ்வார்கள் சொல்லியிருக்காளே அதே தானே ஸ்ரீனிவாசனுக்கும் திருமலை மேல நின்றுட்டு இருக்கானே அதனால இளமை காலத்திலேயே நற்சிந்தனையுடன் பெருமாளை அடைவதே பெரும் சுகம் என அறிஞ்சு அவன் அடி சேர்ந்துட வேணும் அதற்கு தயேதான் அருள் புரிய வேண்டும் இங்கே ஒரு உருவகம் படுத்துறார் எல்லா மலை பிரதேசங்களை போலையும் திருமலையிலும் அழகான மேலேந்து ஜோனு கொட்டக்கூடிய நீர்வீழ்ச்சிகள் அதிகமா இருக்கு குளிர்ந்த நீர் அருவிகள் கீழ் நோக்கி பாய்ந்த வண்ணம் பாய்ந்தது கங்கை குமாரதாரா பாபவினாசா போன்றவைகள் நம்ம திருமலையில அழகான நீர்வீழ்ச்சிகளா இருக்கு அது பிக்னிக் ஸ்பாட்ஸாவே இருக்கு சீனிவாசனின் கருணை வெள்ளமே தயாதேவியின் ஸ்வரூபங்களே தான் அந்த அருவிகள் வாரிதாரா நீர் அருவி அது மேலிருந்து கீழே பாய்கின்றது அந்த அது பாய்கிறாள் அவள் இருந்து உற்பத்தி ஆகிறாள் ஒரு நீர்வீழ்ச்சிங்கிறது ஒரு இடத்துல உற்பத்தி ஆகணும் இல்லையா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வரணும் அதுக்கப்புறம் மலை உச்சிலேருந்து கொட்டணும் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் வெம்பெருமானின் திருமார்பு ஹிருதயம் இருக்கு இல்லையா இந்த ஹிருதயத்திலேந்து பொங்கி பாய்கிறாளாம் இந்த தயா அந்த திருமார்புலேருந்து மேலே இருக்கு எங்க பெருமாள் மலைக்கு மேலே நின்றுட்டு இருக்கார் அவர் திருமார்பு மேலே இருக்கு உச்சத்துல இருக்கு நீசர்களான பாபிஷ்டர்களான நம்மை காத்தருளனம் அதற்காக கருணை வெள்ளமாக அவனோட ஹிருதயத்திலேந்து பாய்ஞ்சு வர நீர்வீழ்ச்சி போல் பள்ளத்துல நம்ம இருக்கோம் பள்ளத்துல பாய்ந்து ஓடி வருகிறாள் தயா நீரின் தன்மை தானே அது மேலேருந்து கீழே வருது தான் நீரின் தன்மை கீழேந்து அப்படி மேலே நேச்சுரலாக போகாது அது வந்து பம்பு போட்டு தான் இழுக்கணும் போர்லாம் போட்டு இழுக்கணும் மெஷின் கொண்டு இழுக்கணும் ஆனால் மேலேந்து கீழ் வருவது நீரின் நீரின் என்றோ அந்த மாதிரி ஸ்வபாவமாகவே நேச்சுரலாகவே இன்னேட்டாகவே மேலிருந்து கீழ் வருவது டவுன்வர்ட் ஃப்ளோ தயைக்கு உண்டானது மேலே உச்சியில் பகவானோட ஹிரதயத்தில் உற்பத்தியாகி கீழே அடிமட்டத்தில் இருக்க நம்ம மேலே பாஞ்சு ஓடி வருகிறாள் மலை அருவிகளுக்கெல்லாம் ஒரு அற்புத விஷே விசேஷம் உண்டு இல்லையா ஔஷதங்கள் நிறையா ஔஷத குணம் கொண்டவை குற்றால நீர்வீழ்ச்சியில் போய் குளிக்கணும்னு ஏன் சொல்கிறா ஏன்னா குற்றால மலையில் பல ஔஷதங்கள் ஹேர்ப்ஸ் மெடிசினல் எல்லாம் இருக்குது தாத்துக்கள்லாம் இருக்குது ஹீலிங் ப்ராப்பர்டீஸ் கொண்டவை மலைகள் ஊடே காட்டு மூலிகைகள் கந்தப்பொடிகள் இதெல்லாம் க கலந்து கலந்து அந்த ஸ்ட்ரீமானது பெரிய வீழ்ச்சியாக விழருது ஷரீரம் மனம் ரெண்டுத்தையும் குளிர்வித்து புத்துணர்ச்சி கொடுக்கும் புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிவை மலை அருவிகளை குளிச்சா புத்துணர்ச்சி கிடைக்கும் தயாதேவி என்னும் திருமலையில் பாய்ந்து வரும் அருவியானவள் திருவேங்கடமுடையானின் திவ்ய திருமேனிலேருந்து அவன் ஹிருதயத்திலேருந்து ஓடி வர்றா பாய்ந்து வரா நம் பிறவி பெரும் பிணியை போக்கும் அருமருந்தாக கருணை கட்டாட்சங்களை ஏத்தி கொண்டு பெருமாளோட கருணை கட்டாட்சத்தை அவர் குளிர்ந்து இருக்கு நம்மளை சந்தோஷித்து நம்மளை காப்பாற்றணும் ரட்சணை செய்யணுங்கிற எண்ணத்தை இவள் எடுத்துன்னு வரான் அவன் ஹிருதயத்திலேருந்து அதுதான் நம்மளுக்கு பரம ஔஷதி இல்லையா அவன் நம்மளோட தாப்பங்கள் எல்லாத்தையும் போக்கணும் நம்ம கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கணும் இந்த சரீரங்கிற ரோகம் இந்த சம்சாரங்கிற ரோகம் அது எல்லாத்தையும் போக்கக்கூடிய வல்லவனான அவன் ஒருத்தந்தானே அவன் அவனோட கருணை கட்டாட்சம் என்கிற இந்த ஔஷதத்தை மெடிசனை அவனோட ஹார்ட்லேருந்து எடுத்துன்னு வந்து கீழே பாயரா தயா ஸோ அந்த அருமருந்தா இருக்கு அந்த மருந்தை ஏந்தி கொண்டு நம்மை தேடி வருகிறாள் நம்மளை நோக்கி ஓடி வருகிறாள் நம்மளோட தாபத்திரயங்கள்லாம் நம்மளோட கஷ்டதுக்கங்கள் எல்லாத்தையும் போக்குறா பாவங்கள் எல்லாத்தையும் களைந்து எடுத்துடுறா அப்படியே பூண்டோ அது அடிச்சண்டு வர பிரவாகத்தில் எங்கேருந்து பாபம் நிக்க போவது அப்படியே அது எல்லாமே அழிஞ்சு போயிடுறது நம்ம புத்துயிர் பெற்றுடுறோம் நம்மளுக்கு புது உடல் கிடைச்ச மாதிரி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது அவள் திருவடிகள் அவனோட திருவடிகளில் போய் சேர்ந்து அவள் அவனோட திருவடி இணையடி நிழல்களில் நம்மை சேர்த்துடுறா நம்மளும் சந்தோஷமா அங்க நிம்மதிய அப்பாடா அப்படின்ட்டு இருக்கும் இந்த அருமை இந்த அருமையான ஒரு உருவகம் பெருமாளே திருமலை மாமனை போல் மேலிக்கொண்ட திருமலை மேலே இருக்கும் திருவேங்கடமுடியானோட ஹிருதயத்திலேருந்து நம்மளை நோக்கி பாய்ந்து வருகிறாள் தயா அஷிதில கரணேஸ்மின் நக்ஷதாச வபுஷி கமன யோக்கியே வாசமா சாதையேயம் ऋषगिरिकटकेषु व्यञ्जत्सु प्रतीतैः मधुमथनदये त्वां वारिधाराविशेषैः